ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சண்டே செம்ம போர் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ, சரி நம்ம தான் கோயம்புத்தூர் வந்து 2 வருஷம் ஆச்சே, ஈசா டெம்பிள் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 2 வண்டியில் 4 பேர் கிளம்பி போனால் கரெக்டாக சரணம்பட்டியிலேருந்து ஈசா டெம்பிள் 1 ஹவர் ட்ராவல் போகும். ஒருவேளை அங்கே எங்கே சுற்றி மெயின் ரோட்டை கண்டுபிடிச்சி உள்ளே வந்து வழியை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஈஸா காம்பவுண்ட்கிட்ட வந்தாச்சு. இதானும் சொன்னாங்க தெரியல. இப்போ நான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளை ஓ இதெல்லாம் சொல்கிறது உண்மை தான் போல அப்படின்ட்டு. காம்பவுண்ட் ரீச் என்னது, கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஒரு வழியாக 10 ரூபா டோக்கன் நினைக்கிறேன், 2 வீலர் இருக்குது. ஃப்ரெண்டு தான் கொடுத்தேன், நான் கொடுக்கல. அப்புறம் டெம்பிள் பார்த்தாச்சு, உள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்டாச்சு வேறு லெவலில் இருக்குது. வெள்ளியங்கிரி மலை ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, இவ்வளோ பெரிய இடத்த கட்டியிருக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை நினச்சிட்ருக்கீங்க, அதான் கிடையாது. நல்லாயிருக்கு. வீட்டு இம்பார்ட்டன்ஸில் யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல. இங்கே வந்ததில் ஒரு 99% பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. அது மட்டும் தான் கோயிலுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இங்கே சிவன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வெள்ளியங்கிரி மலை அடிவாரமாக இது இப்படி தான் சொன்னாங்க. மேலே ஒரு கோயில் இருக்க சொன்னாங்க. ஒன்று ஒரு டைம் இல்லாட்டி மகா சிவராத்திரி நடந்து போகலாம்னு ஒரு பிளான் இருக்குது. என்னோட பேரோட மீனிங்கே சிவன் தான் அர்த்தம் காட்டும். சரி அப்படின்னு சிவன் கோயில் போனால் எனக்கு இங்கே வைபே ஆகலை. இன்னும் ஒரு பாசிட்டிவ் தாட்டே வரல. பாசிட்டிவ் தாட் மீன் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. காடு இருக்க இடத்துக்கும் மற்ற நேரத்துக்கும் நமக்கே தெரியல எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாக எல்லாருமே போய் ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துகிட்ருக்காங்க அங்கங்கே நின்று நின்று. யாருமே சாமி கும்பிட போனவங்க மாதிரி தெரியல. ஃபேமிலியோடு வந்தவங்களும் ரேர் தான் இங்கே. ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்துட்டுருக்காங்க நிறைய பேர். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்காரனா வேகமாக ஏமாந்துருவோம் மாடா அப்படின்ட்டு. ஆனால் அதான் உண்மை. அதுவும் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தினா நம்ம உடனே ஏமாந்துருவோம். இன்க்ளூடிங் நானும் தான் போல. நானும் இங்கே எதுவும் நினச்சி போனேன். ஆனால் என்னவோ தாட்னா மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு மிகச்சிறந்த வழி கடவுள்ன்ற ஒரு பெயர் மட்டும்தான் பெரியார் சொல்லியிருக்காரு. கடவுள் என்றைக்குமே ஒருத்த மேலே மட்டும் போய் நான் அவன் கூட தான் இருக்கேன், அவன் தான் கடவுள், அவனை கும்பிடுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தனை கடவுளாக நினச்சிட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். மன அமைதிக்காக தான் மனுஷன் வந்து கடவுளை வழிபடவே ஆரம்பித்தான். இப்போ வந்து அது மன அமைதியெல்லாம் போக்கி மத வழியில் வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும்னு பார்க்குறீங்க, ஃபோட்டோ வீடியோஸில் இருக்க எல்லாம் யாராச்சும் ஒருத்தராச்சும் சாமி கும்பிட்றானா பாருங்களேன், வர்றான் ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான். கடலினால் சொல்லப்பட்ட உலகம் என் இறைவன் ஈசனால் ஆளப்படுகிறதுன்னு நானும் ஒரு காலத்தில் சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்போவும் சொல்லுவேன் சிவன் இருக்கார் இல்லைன்றதுங்கள கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதுலாம் எனக்கு கிடையாது. அவன் என்ன நினைக்கிறோன்னா அவனோட நம்பிக்கை அது கடவுள்ன்றது. அவனோட மன அமைதி அவனை நிலைநாட்டுச்சுன்னா அங்கே தான் கடவுள் இருக்குது. நான் சாமி கும்பிடாதீங்க கோயில் போகாதீங்கன்னு சொல்ல விரும்பல. ஆனால் கொஞ்சம் யோசிங்க, எதாக இருந்தாலும் ஈஷா போயிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்கப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், இங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குது வாங்க போகலாம் அப்படின்ட்டு. என்னடா போடுதுன்னு பார்த்தா எச்சரிக்கையை போடுன்னு மாட்டி இருந்துச்சு. இங்கே யாரும் குளிக்கக்கூடாது, எதுவும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம மக்கள் எல்லோரும் இங்கே தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி அப்படி என்னதான்டா பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு போனால் அதுதோ சித்தர் கோயில் சித்தர் மடையாளமோ ஏதோ போட்டிருந்தது அங்கே கல்வெட்டில். கல்வெட்டில் அந்த இதில் செயல் எழுதி இருந்துச்சு, சரியாக தெரியல இங்கே தூரத்துலேருந்து பார்க்குறப்போ. ஆனால் நல்லா இருந்துச்சு. தண்ணியில் போயிட்டு ஜில் தண்ணி கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருந்தோம். அங்கெல்லாம் குளிச்சுட்ருந்தாங்க, நிறைய பேர் குளிச்சுட்ருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க, பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சுருக்கீங்க, எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குன்ட்டு. சரிடா சுற்றி பார்த்தலாம், போய் குளிக்கலாம்னு பார்த்தா ட்ரெஸ் கொண்டு வரல. ஸோ குளிக்கலாம் கைகால் மட்டும் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வழி தெரியுமான்னு ஒருத்தனை கேட்டால் கூகுள் மேப் போட்டப்போ போன வேணாம் ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ தெரியும் ப்ரோ சொல்லிட்டுருந்தான். சரி என்ன தாண்டா எங்கே தாண்டா கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டான். காட்டுக்குள்ளே போனால் வழி எங்கெங்கேயோ போயிட்டே இருக்கு. ஆனால் உள்ள செம்ம ஃபீலு.
உங்களுக்கே திரும்பி பார்க்கறது எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு தெரியும் அந்த ஏரியாலாம். நம்ம கோயம்புத்தூர்க்குள்ளே எப்படி இல்லாமல் ஒரு பிளேஸ் இருக்குன்ற அளவுக்காக இருக்குது. கிட்டது ஒரு வரைக்கும் உள்ள ஃபுல்லாக க்ரீனிஷாக தாங்க இருக்குது. செம்ம கிளைமேட் அங்கே போனப்போ வேறு நல்லா மிடில் அந்த டைம். ஆக்சுவலாக வேணும்னு இந்த வழியில் வரல, வழி மாறி தான் வந்தோம். ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கூகுள் மேப்பு கூட நம்ம கூட வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வழி தெரியும் வழி தெரியும்னு சொன்னால் நம்பாதீங்க, அவனால தான் சுற்றிட்டு அலையிறோம். இங்கே ஒரு சில காடு கிடையாது பார்த்தீங்கன்னா, பழம் பிரித்து வச்சுருக்காங்க, யானையெல்லாம் வந்துரும்ன்ட்டு. பயங்கரமாக இருக்கு ஏரியாலாம். சரி, நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால தான் அந்த ஆற்று வரி சைட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியாக கிடக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்ன்ட்டு. ஆக்சுவலாக இங்கே வழி மாறி வந்துட்டோம், திருப்பி ரிட்டன் அடிச்சுட்டு உள்ளே போனோம். சொன்னால் எங்கெங்கே கேட்குறேன், எனக்கு வழி தெரியும் வழி தெரியும்ன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டான். வேற எவ்வளோ இருந்துச்சுன்னா ஏரியா பார்க்கறதுக்கே. ஈஷா போங்க, பட் ஆனால் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோடு போகாதீங்க. கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல, அங்கே இல்லைன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மூக்குத்தி அம்மன் படத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனையும் நம்பு, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனையும் நம்புங்க. ஆனால் நான் தான் கடவுள்ன்றவனை மட்டும் என்னையுமே நம்பாதீங்க. இதை தான் சொல்ல வரேன். கடவுள் ஒருத்தன் மேலே மட்டும் இருக்க மாதிரி இருந்தால் அது அந்த ஒருத்தன் கூட மட்டும்தானே இருக்கணும். நம்மக்கிட்ட நல்ல வழி காட்ட போகிறது கிடையாது, நம்ம இது கும்பிடணும்.